பிறரை இழிவாக பேசக்கூடாது என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். யாருக்கு நம்ம யாருமே குறை சொல்லக்கூடாது, யாருக்கிட்டையும் நம்ம குறை யாருமே குறை சொல்லக்கூடாது. பிற மட்டம் தட்ட நினச்சி நம்ம மட்டம் தட்டுறோம்னு அர்த்தம், நம்ம மட்டமாக போகிறோம்னு அர்த்தம். அவனை மட்டம் தட்டி வைக்கணும்னா ஏப்பா அவனை மட்டம் தட்டி வைக்கணும், அவனுக்கு என்ன நட்டம், இவனுக்கு என்ன லாபம், அவனை எப்படியே கெடுக்கணும், கெட்ட போகிற மனசே இப்போ நீ கெட்ட போகிற, அவனை மட்டம் தட்டி நினைக்கிற, நீ மொண்டை மட்டம் தட்டிக்கு போகிற, அவனை கெடுக்க நினைக்கிற, நீ கெட்ட போகிற. இப்போ இந்த அறிவு எப்போயா வரும்னா அது ஆசான் ராமலிங்க சாமிகள் ஆசையாலும் ஆசான் ஞான புனிதன் ஆசையாலும் அகத்தியசை நினைக்கணும். ஏயா பிறர் மட்டம் தட்டி நினைக்கிறேன்னு அவனை மட்டும் அவனை ஒரு அடக்க வைக்கணும்னா நீ அடங்கி வாழ போகிறடா, நீ அடங்கி வாழ போகிற. அவனை அடக்க வைக்கணும், அவனை மட்டம் தட்டி நினைக்கிறீல்ல, நீ அந்த இடத்துக்கு வரப்போகிற, உன்னை மட்டம் தட்ட போது காலம்னா ஐயோ எனக்கு தெரியலண்ணா, அவனை பலகீனம் படுத்தணும், இவனை பலகீனம் படுத்தணும், அவனை மட்டம் தட்டி வைக்கணும், அவனை புகழை மங்க செய்யணும், இவனை அடக்கி வைக்கணும், அவனை நீ இதெல்லாம் இந்த கதையெல்லாம் வச்சுக்காத. இந்த அவனை அடக்கி வைக்கணும், இவனை மட்டம் தட்டணும், அவனை நெருக்கி பிடிக்கணும், இவனை வாய்ப்பெல்லாம் செய்ய நினைச்சேன்னா நீ அந்த வாய்ப்பெல்லாம் நீ பெறப்போன்னு இருக்கான், இல்லை கெடுவான்னு கெடு நினைப்பான்னா. இப்போ இந்த அறிவெல்லாம் எப்போ வரும்னா புண்ணியவானுக்கு தான் வரும். ஏன் அவனையா நீ மட்டம் தட்ட நினைக்கிற, அவனையா அடக்கி நினைக்கிற, அவன் அடிச்சு கொண்டு போகிறான் போடுற மனமே தேவையில்லை நினைக்கிறான். அந்த உயர்ந்த கொள்கையை கடைப்பிடிப்பதற்கு புண்ணிய பலம் அதை ஜீவானி ஒழுக்க வேண்டும். இப்போ இந்த மட்டம் தட்டணும், அவனை மட்டம் கெடுக்கணுங்கிற எண்ணமே வராது. அவனும் வாழணும், நம்ம வாழணும். அந்த கோணம் எப்போ வரும்னா அது புண்ணியத்தால் வரும். ஆக தொடர்ந்து எப்படியா ஒரு மணி நேரம் பேசினா பேசிகிட்டு இருக்கலாம். எப்படி பேசினாலும் ஒரு மனிதன் கிடைத்ததற்கு ஒரே வழி, பாரத்துக்கு ஒருவர் கடதான் செய்ய வேண்டும், விருந்தை உபசரிக்க வேண்டும், புலால் உண்ணாதிருக்க வேண்டும். இந்த மாதிரி கொள்கை கடைபிடித்தால் அன்றி ஒரு ஜென்ம குடும்பத்தில் அமைதி இருக்கா? அமைதியான குடும்பம் வேணும் என்றால் அங்கே அருள் வேண்டும். அந்த அருள் பெறுவதற்கு ஒன்றே ஒன்று புண்ணிய பலம். அல்லது தலைவனை புரிந்து பூஜை செய்ய வேண்டும். யாரை தலைவனு இப்போ அருள் தான், அவங்களாம் பெரியவங்க, சுப்பிரமணியரோ ராமலிங்க சாமியோ எல்லாம் அருளாளர்கள், மாணிக்கவாசகனோ திருஞானசம்பந்தனோ பெரியவங்க. அவங்களாம் அருள் மிகப்பெரிய அருள் வள்ளல், அவர்கள் புரிந்தியவர்கள். அவங்க கூப்பிட்றான், உட்காந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்து மாணிக்கவாசகா திருஞானசம்பந்தன் ஐயா திருநாவுக்கரசன் கூப்பிட்றோம். ஏடா மகா எதுக்கு என்ன கூப்பிட்றேன்னா ரொம்ப குடும்பத்தில் அமைதி இல்லைன்னா. அமைதி இல்லாததுக்கு என்ன காரணம்? ஏன்னா என் மேலே குறை சொல்றியா? என் மேலே குறை சொல்லாதே, நீ செய்தா வேணப்பா, என் குடும்பத்தில் அமைதி இல்லை, நானா என் மேலே குறை, என்னையா இப்படி ஒரு குற்றம், என்னையா எனக்கு நான் சிலம்பத்தை சொல்லுவேன், ஏயா என்னையா நான் பாவம் செஞ்சேன், ஏயா என்னை போட்டு வாட்டுறேண்ணா, என் மேலே ஏன்னா என் மேலே குறை சொல்லிட்டு இருக்கிறேன், நீ செய்த பாவம் அல்லல் போட்டு கிடக்கிறேன், நான் என்ன செஞ்சேன் உனக்கு, ஏன் என்னை இப்படி கொடுமை சேர்த்துறேன், நீ நான் ஏன் நீ என்னை கொடுமை செய்ய முடியாது, நீ உனக்கே நீ கொடுமை செஞ்சிட்ருக்குற, என்ன பாவம் செஞ்சேன், ஏன் இப்படி என்னை கொடுமைப்படுத்துறேன்னா, மறுபடியும் என் மேலே குற்றம் சாட்டாத, நான் ஏன் மேலே குற்றம் சாட்டது ரொம்ப பயன் இல்லை, நீ செய்த கொடுமைக்கு அனுபவிச்சுட்ருக்குறேன், நான் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கேன், என் மேலே குற்றம் சொல்லிட்டா மகனே, நான் ஏன்னா செய்வேன், ஏன்னா எல்லாம் எல்லாரையுமே என்ன தான் திட்டீங்க, உனக்கு கண்ணு இருக்காடா, என்னை இப்படி கொடுமை செய்ய அப்படி, ஏன்னா என்ன திட்டுறீங்க நீங்க செய்யற. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.